இருநூறு கோடி மேட்டர் சிங்கப்பூருக்கு பெயர்ந்த கனிமொழி. அதாவது ஒரு விட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நல்லாவே மாட்டியிருந்தாங்க இந்த கனிமொழிங்கிற மேடம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மேலே வந்து பழைய வழக்குகள்லாம் தூசிக்கிட்டு எடுக்கவுமே வந்து ஒரு 200 கோடி ரூபா ஏதோ சிக்கல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையோ அல்லது சிபிஐயோ வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க போல தெரியுது. கைது பண்ணி உள்ளதுக்கு போடுவாங்க போல இருக்கு. ஏற்கனவே ஒரு வருஷம் உள்ளே உட்காந்து களி குண்டை கட்டி தின்னது ஞாபகம் வந்திருக்கும் போல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வேஷத்தை போட்டு சிங்கப்பூரில் போய் உட்காந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இவங்க ரொம்ப பதிவுறத கணவன் மேலே வந்து பயங்கரமான பக்தி. காலையில் எழுந்திரிச்சா அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணாமல் வெளியே வரவே மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்க தான் இவங்க. மிகப்பெரிய புண்ணிய விதி. நல்ல ஆளு தான், நான் தவறாலாம் சொல்லலை. மிகப்பெரிய புண்ணியவதி இந்த அம்மா. பதிவிரதை, கணவனுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. என்ன அவர் காலில் விழுந்து கும்பிட்டு எதிர்த்தோன்னா அவங்களுக்கு பொழுதே விடியாது. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போயிருக்காங்களாமா. ஏன்னா அமலாக்கத்துறையும் சிபிஐயும் சிங்கப்பூர்ல நீ திருப்பூருக்கு போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் விட போறதில்லை. ஏதோ நடக்கிற வந்து காங்கிரஸ் ஆட்சி இல்லை, இது மோடியுடைய ஆட்சி. அதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டாவது இந்த அம்மனி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போயிருக்கலாம். வழக்கம் போல கருணாநிதி அவர்கள் போடுவார்ல ஒரு நாடகம், அந்த மாதிரி இந்த மாதிரி நாடகத்தை போட்டு தப்பிச்சலான்னு போயிருக்கிறாங்க. அந்த அம்மா நாடகத்தையும் கருணாநிதி நாடகத்தையும் நிறைய தமிழகம் பார்த்துருச்சு. ஆமா, ஆனா மோடியுடைய நாடகத்தையும் ஆட்டத்தை இன்னும் இந்த அம்மா பார்த்தது இல்லை. ஏன்னா இதுக்கு மேல காங்கிரஸ் ஆட்சியில கூட இந்த அம்மா ஒரு வருஷத்துக்கு உள்ள வச்சிருந்தாங்க களி உருண்டை திங்கிறதுக்கு. ஆனா மோடியுடைய ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. ஆனா ஏதோ செம்மையா வெயிட் ஏதோ மேட்டர் இருக்கும் போல் இருக்கு.